ஸோ இல்லை இது வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு வாக்கில் போகுது, சைடு வாங்கி போயிட்டு இருக்குது. ஸோ சென்டோசா யாரும் போகணும்னு எதிர்பார்ப்பாங்களான்னு தெரியல. ஸோ பார்ப்போம். இன்சோம்னியா டீம் வந்து இறங்கியிருக்கிறாங்க, அண்ட் பாய்சன் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி அப்சர்வேட்டரி சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த பக்கம் சூஸ் பண்ணுறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த ரெண்டு மூணு டீம் இறங்கும். 12th டீமோ ஏதோ வேற ஏதோ டீமும் பக்கத்து பக்கத்தில் போயிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு டீம் பீக்குக்கு போதுன்னு நினைக்கிறேன். 12th டீம் பீக் பக்கத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் வெல்ஸ் டீம் வந்து பொச்சினாக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். பொச்சினாக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மதன் அதாவது ஜல்லிக்கட்டு டீம் பார்த்தீங்கன்னா வந்து மில்லு போயிடுறாங்க ப்ரோ. பிஜிஎம் டீம் வந்து பீமசக்தி, ஐ மீன் ஒன் ஷாட் டீம் வந்து பீமசக்தி, அண்ட் பிஜிஎம் ஷிப்யார்டு. ஸோ ஷிப்யார்டு ரொம்ப டிலேவாக அடங்கியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது ஷிப்யார்டுக்கு. ஆமாம், ரொம்ப நேரம் கழிச்சு இறங்கியிருக்காங்க நினைக்கிறேன். இப்போ தான் இறங்கி பார்த்துட்டு இறங்கியிருப்பாங்க, பின்னாடி பார்த்துட்டே இருந்து யாரும் இறங்குறாங்கன்னு பார்த்துட்டு இறங்கியிருப்பாங்க. ஓகே, பட் ஆனால் கிரேவியாரில் ஒரு டீம் இருக்குது, ஆல்ரெடி ஒரு டீம் இறங்குனுச்சு. அண்ட் ஹேங்கரில் வந்து நம்ம இவங்க டீம் இருக்குது, பீஸ்டிஸ் டீம் இருக்குது. ஜல்லிக்கட்டுக்கு ஃபைட்டு, ஜல்லிக்கட்டு ஃபைட்டு, மில்லில் ப்ரீடேட்டர்ஸ், ப்ரீடேட்டர்ஸ் ஃபைட்டு, ஜல்லிக்கட்டு இல்லை மில்லில் ஃபைட்டு. ப்ரீடேட்டர்ஸ் டீம் மூணு பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் உள்ள வரல. அதுக்குள்ளே ஃபைட் அடிக்க ஆரம்பிச்சாங்களா? ஓ, வேற லெவலில் அடிக்கிறாரு மதன். ஓ, ஐ திங்க் ப்ரீடேட்டர்ஸ் காலி அப்படின்னு நினைக்கிறேன். டிஎன் மட்டும் ஓடிட்டு இருக்காரு, தப்பிக்க முடியுமான்னு தெரியல. ஒரு குளூ வால் இருந்தது அங்கே. ஓ மை காட், ஸோ இங்கே ஜல்லிக்கட்டு டீம் கிட்ட ஃபைட்டு. சரி சரி, அந்த ஃபைட்டு தானா? அதான் அதான் ஐதாப்ல ஐதாப்ல வேற எங்கேயோ ஃபைட்டு நினச்சேன். யார் ரெண்டு பேர்? இல்லை இல்லை, ஆல்ரெடி ப்ரிடேட்டர்ஸ் ப்ரிடேட்டர் டீமே இருந்தாங்க. வேற லெவல், வேற லெவல். ஓபி 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 ஓபி. அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நினைக்கிறேன். தேவையில்லாம இன்னொரு ஆள் வர்க்கவுன் வெயிட் பண்ணுங்க. இன்னும் இன்னும் ஒரே ஒருத்தர் தான் நினைக்கிறேன். ஆமா, ஒன் வர்சஸ் ஒன். ஸோ மதன் வர்சஸ் இவங்க. ஸோ வேற லெவல், வேற லெவல் ஹெட் ஷாட்டு. இவரு அபிமன்யு தான் கார் எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறது. ஓகே ஓகே. ஸோ பார்த்துட்டாரு இவர், பார்த்துட்டாரு மாட்டினாரு. ஆஹா, எய்ம் சரியில்லை. ஸோ இதுதான் மேட்ரு, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து எனிமிக்கு தெரியல அப்படின்னா வந்து டெஃபினட்டாக நம்மளால எனிமி அடிக்க முடியும். ஸோ அது ஒன்று தான். நீங்கள் கவர் ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது ஒன்று தான் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் எப்பயுமே. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு வந்து எனக்கு தெரியக்கூடாது. ஸோ மேலே போயிட்டாரு. அவர் தானா இல்லை வேற யாருமா தெரியல மேலே போனது? அவர் தான், அவர் தானா? ப்ரெடேட்டர் டீம், ப்ரெடேட்டர் டீம் ஆள். ஓகே, டிஎன். ஸோ டிஎன் பேக் அடிச்சிட்டாரு, அவருக்கு இப்போதைக்கு போதும், ஒரு கில் எடுத்துட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அந்த கில் எடுக்க, பட் மேபி எடுத்தார் அப்படின்னா வந்து அவருக்கு நல்ல லூட்டு கிடைக்கும். ஸோ இன்னும் லூட் அடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா லெவல் 2 வெஸ்ட் வச்சிருக்கிறாரு. நம்ம இவர்கிட்ட கொஞ்சம் அந்த பொசிஷனை மாற்றிருக்கான்னு நினைக்கிறேன் மேபி. இல்லை, இவர் பேக் அடிச்சிட்டார். மதன் வேணாம் அப்படின்ட்டாங்க நினைக்கிற ஜல்லிக்கட்டு டீமில். ஸோ பொசிஷன் புடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. எனிவே, ஸோ அபிமன்யு கார் எடுத்து, ரெண்டு பேரும் கார் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. என்ன பிளான் தெரில. ஸோ டிக்ரூஸும் இவங்க வந்து மார்ஸ் அட்டைக்கு வந்து லூட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் வந்து சர்வேலன்ஸ் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு தான் தோணுது. ஸோ ஜஸ்ட் ஒரு சர்வேலன்ஸ் போயிட்டு அப்படியே எந்தெந்த இடத்துல சென்ட்ரோஸில் டீம் இருக்குதா, ஸோ அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க போனதுக்கு வந்து சென்ட்ரோஸில் ஒரு டீம் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, லான்ச் பேட்ல பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? டீம் பாய்சனா? டீம் பாய்சன் நேரா வந்து வண்டியை வந்து அப்சர்வேட்டரிக்கு விடுறாங்களா? கட்டலிஷ்வா தாண்டி தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். கட்டலிஷ்வா போதா இல்ல ஹேங்கருக்கு போதான் தெரியல. ஹேங்கர்ல ஒரு டீம் இருக்கு, ஹேங்கர் வரைக்கும். ஆமா, ஹேங்கர்லயும் ஒரு டீம் இருக்குது. பீம் சக்தியில விடுவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அதுலேருந்து இறங்கிட்டாங்க. நம்ம நடந்தே போயிடுவோம், நடப்பாதையாவே போயிடுவோம் அப்படின்ட்டு அதுலேருந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா ரிஸ்க் தான் நேர். இன்சோ டீம் யாரையும் குறிப்பாக ஃபைட்டு 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 பீஸ்டிஸ் டீம் கிட்ட ஃபைட்டு. ரிம்நாமில் ஒருத்தர் கில் எடுத்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் யாருப்பா அந்த ஒரே ஒருத்தர் தனியாக கில் எடுத்தார்? விக்கி. ஸோ விக்கி அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாக் டவரில் இருந்தாங்க. எதுக்கு அங்கே போனாங்கன்னு சத்தியமானு தெரியல. நல்ல அடி அயன்மேனுக்கு, நல்ல அடி விழுந்தது. ஓ, தானஸ் டவுன் கைஸ், தானஸ் டவுனு. பட் காப்பாற்றிடுவாங்க, தேவையில்லாத ஒரு குளுவால் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் சேஃப்டிக்கு கண்டிப்பாக போட்டுக்கிறது நல்லது தான். ஓ, டிஎன் காலி ப்ரோ, இவர் எடுத்துட்டாங்க. டெவில் ஒன் டீம் அவுட் ஆஃப் லவ் கீழே எடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக அவர் சர்வே பண்ணலாம் அப்படின்னு வந்து பீக்குக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்காரு. பட் அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு டீம் சர்வே பண்ணிகிட்டு இருந்திருக்குது. ஸோ டெஃபினட்டாக மண்டையிலே விழுந்துருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிசிஸ் டீம் போன மேட்ச் வந்து செம்ம. ஓ மை காட், ஏறிட்டாங்க ப்ரோ, ஏறிட்டாங்க. பிசிஸ் டீம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஏறிட்டாங்க. ஜான்சன் ஆல்ரெடி வந்து பக்கத்தில் போயிட்டார். ஒரு கிரெனேட் ஒன்று போகுது, நல்ல அடி விழுந்துருக்கு ஆல்ரெடி. பக்கத்தில் அந்த இதுலேயே இருக்காங்க, அந்த செவுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. நடுவில் ஒரு செவர் தான். ஸோ ப்ரிடேட்டர்ஸ் டீம் வந்து டோட்டலாக எலிமினேட் ஆயிருக்குது. அங்கேருந்து இன்னொருத்தர் வராரு, அங்கேருந்து இன்னொருத்தர் வராரு. ஆ, சம சம சம. ஸோ நல்ல ஒரு ஆங்கிள் வந்தாரு, டவுன் ஆஹா, நல்ல ஒரு போட்டாரு, க்ளூவால் கரெக்டாக போட்டாரு. ஐ திங்க் எல்லாத்தையும் மூடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, நாக்குப்பா இவர்.
சுத்திட்டு வந்துருவாங்க, சுத்திட்டு வந்துட்டாங்க ஒருத்தர் வருவாங்க, ஒருத்தர் வந்து அந்த பக்கம் வந்து அடிச்சிருப்பாங்க. அயன்மேன் பாவம் அவன் முடிச்சிட்டாங்க. ஓகே டீமை முடிச்சு விட்டாங்க. ஓகே ஸோ பிஸ்டிஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்களை இன்னசன்ட் பாய்ஸ் டீம் வந்து டோட்டலாக காலி பண்ணியிருக்கிறாங்க. அண்டு வேற எங்கேயும் ஒரு கில் போன மாதிரி இருக்குது. மதன் பார்த்தீங்கன்னா வந்து இதை எடுத்து ஓடிட்டு இருக்காரு, டின்னை போட்டு ஓடிட்டு இருக்காரு. ஏன் இதை போட்டு ஓடுறாருன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்துருக்கிற ஆல்ரெடி ஜல்லிக்கை டீம் அவர் மட்டும் சோலோ சர்வைவர் சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்சோமியா டீம் பார்த்தீங்கன்னா வந்து பிளான்டேஷன் வழியாக உள்ள வர ட்ரை பண்ணுறாங்க நினைக்கிறேன். ஷிப்யார் வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ ஷிப்யார்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது, ஒரு பிஜிஎம் டீம் ஷிப்யார்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பீமசக்தி எப்பயோ வந்திருக்காங்க. பீமசக்தி எல்ஷேப் கிட்ட இருக்காங்க, அவங்க பீமசக்தி எல்ஷேப் கிட்ட. ஓகே ஓகே ஒன் ஷாட் டீம் நேராக ஏறி ஒரு டவரில் உக்காண்டாங்க கிளாக்டர். ஆஹா இது எங்கே ஸ்பாட் ஆச்சு? கிளாக்டருக்கும் ஃபேக்ட்ரிக்கு நடுவில் இருக்க டவரில் உக்காண்டாங்க ஒன் ஷாட் டீமு. அப்புறமா ஜல்லிக்கட்டில் ஒரே ஒருத்தர் தான் ஓடிட்டு இருக்காரு. ஜோன் டேமேஜ் வாங்கிட்டு ஓடிட்டு இருக்காரு, பரவாயில்ல சுத்திட்டு வரான்னு நினைக்கிறேன் ஜோனுக்கு. அப்புறமா தேர்ட் டீம்ல வந்து இப்போதான் மாஸ் எலக்ட்ரிக்ல இருந்து ஃபுல்லா லூட் அடிச்சுட்டு கிளம்புறாங்களா இல்ல இங்க வர டீம் அட்டாக் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா தெரியல. ஓகே செகண்ட் டீம் வந்து நேரா வந்து ஹங்கர்ல வந்துட்டாங்க, சொன்ன மாதிரியே வந்திருக்காங்க ஹேங்கருக்கு. அப்புறமா வந்து இங்க இருந்து கிளாக் டவருக்கு தான் நெக்ஸ்ட் டார்கெட் நினைக்கிறேன். அங்க ஒரு ஏர் டிராப் வேற இருக்கு, அது வந்து நம்ம இந்த டீம் போட்டது, ஸ்பெசிஃபிக் டீம் போட்டிருக்கு. அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டீம் இன்சோ வந்து நேராக வந்து பிளான்டேஷன் வந்திருக்காங்க இப்போ தான். நெக்ஸ்ட்டு செவன்த் டீம் ஸ்பெசிஃபிக் டீம் நேராக கிளாக் டவர் ஃபுல்லாக இன்சோ இன்சோம்னியால வந்து B2K சையதை பார்த்தீங்கன்னா இல்லையா, அப்படியே அந்த கார்லேயே உட்காந்துட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஓகே பக்கத்தில் யாரும் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஸோ பாய்சன் டீம் வந்து இப்போதைக்கு இங்கேயே இருந்துருவாங்க தான். அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து சப்ஸ்கிரைபர் டீம் வந்து மார்சல் டீம் விட்டு வெளியே போக மாட்டாங்க இப்போதைக்கு. ஜோன் வந்து அடுத்த ஜோன் வந்து வந்துருச்சு. ஸோ அடுத்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீக் பாதியும் கிளாக் டவரில் கொஞ்சம் பீமசக்தி போச்சுனா ஸோ இந்த இடத்த கவர் பண்ணி வந்திருக்குது. ஸோ ஹேங்கரில் இருக்க நம்ம பாய்சன் டீம் வந்து உள்ளே வந்தாகணும். அண்ட் ஆல்ரெடி பிளான்டேஷன் இருக்க இன்சோம்னியா டீம்னு நினைக்கிறேன் சென்டோஸாகவே இருக்காங்க. இன்னும் இப்போ தான் வந்து ஜோன் டேமேஜ் வாங்கிட்டு உள்ளே வராங்க. ஸ்ட்ராட்டஜி என்னமோ அப்புறம் பொறுமையாக போகலான்னு நினைச்சாங்களே என்னமோ தெரியல. ஓகே மெடிக்கிட் மேபி நிறைய கிடச்சிருக்கும், நிறைய மெடிக்கிட் எடுத்திருப்பாங்க. பட் எல்லாரும் வந்து வெஸ்ட் அந்த வெயிட்டாக வச்சிருக்க மாதிரி தெரியல. லெவல் ஒன் மூணு பேர் வந்து லெவல் ஒன் வெஸ்ட் தான் வச்சிருக்காங்க. மேபி ஒரு கார் கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், அந்த எட்ஜில் வந்து விட்டுருக்கலாம். ஸோ இப்போ தான் வராங்க, என்ன பிளான்னு தெரியல. வந்துட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்க இப்போதைக்கு வெளியில் போகிறதில்ல, டீம் அவுட் ஆஃப்ல வந்து. ஸோ சேஃபாக இருக்கலாம். ஜோன் வந்து அந்த எட்ஜி வந்த பிறகு உள்ள போகலான்னு தான் நினைக்கிறேன். அப்படி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஆமாம் ஓகே ஆன் கேமிங் நைன்த் டீம் வந்து திருப்பி ஜோன் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு. அவங்கள தான் சொன்ன டீம் அவுட் ஆஃப் லவ். 8th டீம் வந்து இன்சோ அயான் கேமிங் வந்து பக்காவா சேஃபா இருக்காங்க. பீக்ல ஏறுவாங்க, லூட் அடிச்சிட்டு இங்க உட்கார்ந்துருவாங்க இவங்க. அவங்க ப்ரோக்கன் ஹவுஸ்ல பர்ஃபெக்டா இருக்காங்க. நான் ஒரே ஒருத்தர் மட்டும் லெவல் 4 ரெஸ்ட் வச்சிருக்காரு, இருந்த எல்லா இதையும் வெஸ்ட் ஆஃப் கிரேட் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா அது இங்கதான் உட்காந்துருப்பாங்க. கடைசியில வந்து எப்போ ஜோன் முடியுதோ அப்பதான் இறங்கி வருவாங்க. இறங்கி வந்து எல்லாத்தையும் கேம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு ஒரு தடவையும் அப்படிதான் ஆடுவாங்க அவங்க. மேபி போன ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்துருமே இன்சோம்னியா அயன் கேமிங் தான் வந்து பூயா அடிச்சாங்க. ஸோ இதே மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இருந்தாங்க, இந்த இடத்துல இருந்தா வந்து பூயா அடிச்சாங்க. ஜான்சினா இருக்காங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க யாரு முதல்ல அட்டாக் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாரோட எதிர்பார்ப்புமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து தேர்ட் மேட்ச் ஆச்சு, டயர் ஒன் மேட்ச். ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கிரிட்டிக்கான சுச்சுவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 36 பேர் அளவு. ஸோ எந்த இடத்துலேருந்து யார் அடிப்பாங்க அப்படின்னு தெரியுது. பட் ஆனால் இந்த யூஏவியில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டீம் மட்டும் தான் இருக்குது. ஆமாம் ரெண்டு டீம் மட்டும் தான் இருக்குது. அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஜான்சினா இந்த பக்கம் பார்த்துட்டாங்க நினைக்கிறேன். ரெண்டு டீம் மட்டும் தான் காட்டுது அப்படின்னா பாத்தீங்கன்னா ப்ரோ, இவங்க ஒன் ஷாட்டையும் இவங்களையும் தான் காட்டி கொடுத்துருக்கு. பிஜிஎம் தான் காட்டி கொடுத்துருக்கு. ஆமா இவரு எங்க ப்ரோ போன ஜான்சினா இப்ப வேக் அடிச்சாரு, ஓடிட்டாரு. அதுதான் கீழே வந்துட்டாரு, அந்த டவர் காட்டி கொடுத்துச்சு, ஓடிட்டாரு இறங்கி. ஒருத்தர் தான் இருக்காருன்னு அவங்க இறங்கிட்டாங்க. ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னா டக்குன்னு இறங்கிட்டாங்க மூணு பேரும். அவர் முன்னாடியே சுகாரிச்சுட்டு தலைவர் ஓடிட்டாரு. அவங்க டீம் கூட போய் ஐக்கிய மாயிட்டாரு நினைக்கிறேன். எங்க ஒரு ஜான்சினா இல்ல அடி விழுது, வேற டீம் அடிக்குது, இன்னொரு டீம் அடிக்குது. அந்த பக்கம் மலையில இருந்து அடிக்கிறாங்க.
ஒன் ஷாட்டா இல்லை, அயான் கேமிங் இல்லை, வேற யாரா இருக்கும், வேற யாரா இருக்கும், வேற யாரா இருக்கும், டிகே வெல்ஸ் டீமா இல்லை, வெல்ஸ் டீம் ஃபேக்டரியில் இருக்காங்க. ஸோ பாய்சன் டீம், ஸோ நம்ம சொன்ன மாதிரி பாய்சன் டீம் வந்து அங்கேருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டீம் தான் வந்து இப்போ உங்களை வந்து அங்கேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க, சைட்ல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஜோன் டேமேஜ் இதுல வந்து ஃபைட்டு டெஃபினட்டா, ஜோன் டேமேஜ் வந்து கிட்டத்தட்ட வந்து 70% ஆஃப் பவர் வந்து டிப்ளீட் பண்ணிடுச்சு அவங்க பாடியில இருந்து. எல்லாத்தையும் இருக்கிற மெடிக்கெட் எல்லாம் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். மேபி மெடிக்கெட் வந்து இன்சோம்னியாக்கும் அயான் கேமிங்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. டெஃபினட்டா பீக்ல இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே வெளியில் வந்துட்டாங்க அடுத்த ஜோனுக்குள்ள போய் ஆகணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அயான் கேமிங் ஆப்போசிட்ல இருக்காங்க. ஸோ நல்ல அடி கொடுத்து டவுன் ஆயிருவார் நினைக்கிறேன். டவுன் ஆகல, கல்தீருக்கு வந்து சரியான அடி ஹெட்ல விழுந்துருக்குது. பீக்ல இந்த ஓஹோ நம்ம இப்ப ஜோன் அயான் கேமிங் வந்து இறங்கி பீக்ல இருந்து இறங்கி ஃபேக்டரி கிட்ட போயிடுச்சு கிட்டத்தட்ட. எல்லாம் இறங்கி தான் போய் ஆகணும். இறங்கி தான் இதுக்கு இப்போ இந்த அயன் கேமிங் தான் டஃபாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா அயன் கேமிங் தான் போது அந்த சைடு இருக்காங்க. ஸோ அவங்க தான் உள்ள வந்தாலும் தப்பு பண்ணுறாரு சையது, என்ன கேட்டால் தப்பு பண்ணுறாரு. ஸோ பிஜிஎம் தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்துருக்காங்க. நம்ம பிஜிஎம் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குது. ஸோ ஒரு கில் எடுத்துட்டாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கில் எடுத்துட்டாங்க அவரை. ஸோ கிரனேடு பறந்து போது தங்கம் கரெக்டாக போட்டாரா பார்த்தீங்கன்னா கிரனேட் இல்லை, அது ஃப்ளாஷ்பேங்க. ஓகே. ஸோ ஸ்வாஸ்திக் டீம், ஸ்வாஸ்திக் டீம் உள்ள ஏறிட்டாங்க. ஜேஜி ஒயிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வந்திருக்காரு எப்படின்னு தெரியல. அங்கே இருந்து ஸோ பிஜிஎம் இவங்க ஒன் ஷாட் டீம் வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஒன் ஷாட் டீம் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க டீம் சுற்றிட்டு வந்துட்டாங்க. ஆ, தேர்ட் பிளேயர் ஃபேக்டரியிலேயும் ஒரு ஃபைட் நடந்திருக்கு, வெல்ஸ்போகிட்டையும் ஒரு ஃபைட் நடந்திருக்கு. ஓ மை காட், என்ன என்ன நடக்குது? ஏன் பிஸ்டிஸ் ஏன் இப்படி போனாங்க, தனித்தனியாக போனாங்க அப்படின்னு தெரியல. பிஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருந்தாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க. இப்போ ஜேஜி ஒய்டி ஓ அயான் ட்ரெக்ஸ் கில் எடுத்துருக்காங்க. அயன் கேமிங் கிட்ட பீக்கில் ஃபைட் போயிட்டு இருக்குது இன்சோமியா டீமுக்கும் அயன் கேமிங்க்கும். ஸோ அயான் ட்ரெக்ஸை கில் எடுத்துட்டாங்க. ரைட்டு, பாய்சன் டீம் இப்போ தான் நேரம் ஃபேக்டரி தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பாய்சன் டீம் ரெண்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஓ இங்கே 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 ஒரு நல்ல ஃபைட்டு ப்ரோ. அயன் கேமிங் கிட்ட நல்ல ஃபைட்டு, பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. சத்தத்தை கேட்டாங்க, நேராக ஃபேக்டரி போகிறாங்க தேர்ட் பார்ட்டி பண்ணுறதுக்கு. பாய்சன் டீம் டெவிலம் பேர்ஸ் ஒரு ஆளுக்கு கீழே எடுத்துருக்காங்க. டிக்ரூஸ், ஸோ டிக்ரூஸ் டீம் கிட்ட அங்கே ஃபைட் போயிட்டு இருக்கு, நல்லா ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். யாரையும் அடிச்சிட்டே இருக்காங்க. சரி, ஓ மை காட், எல்லா இடமும் ஃபைட்டு, வேற லெவலில் ஒரு கிரனேடு விழுந்தது. ஸோ டோட்டலாக யாரை ப்ரோ காலி பண்ணியிருக்காங்க? டெவிலம் பேர்ஸா? அயான் கேமிங் காலி ப்ரோ. அயான் கேமிங் காலி, அயன் கேமிங் காலி. அந்த டீம் அவுட் ஆஃப் லவ்லையும் வந்து ரெண்டு பேர் காலியாக இருக்காங்க. அண்ட் டெவில் எம்பையர்ஸ் டோட்டலாக காலியாக இருக்காங்க. அந்த கிரனேட்ல வந்து ஃபேக்டரியில் காலியானது வந்து டெவில் டெவில் எம்பையர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டு, நைன்த் டீமில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கு சோலோ பிளேயர். ஜோனுக்கு வெளியே இருந்து மெடிக்கெட் கட்டிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவங்க முன்னாடி வந்து மூணு பேர் ஓடிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஈவன் நம்ம இவரும் நான் எலிமினேட் ஆவார்னு நினைக்கிறேன். மதனும் வாய்ப்பு கிடையாது, உள்ள போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. போயிட்டார் 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 பட் ஆனால் இங்கே ஒரு டீம் இருக்குது. விழுந்தது, ஹெட் ஷாட் விழுந்தது. பாய்சனுக்கு ஒரு கில் கொடுத்துட்டாங்க. ஜல்லிக்கட்டு டீம் வந்து டோட்டலா எலிமினேட் ஆயிருக்குது ப்ரோ. டோட்டலி எலிமினேட்டடா? ஓகே. அண்ட் கியூபிட் ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டீம் நம்பர் செவனில் வந்து பிஸ்டிஸ் டீமில் வந்து ஒரே ஒருத்தர். ஏன் இந்த டீம் வந்து தனித்தனியாக பிரிச்சு போனாங்க அப்படின்னு தெரியல. ஃபேக்ட்ரியில் வந்து அவர் மட்டும் தனியாக மாறிட்டு இருக்காரு. உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் இருக்குது, நாலு பேரும் அப்படியே பக்காவாக இருக்காங்க. ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸ்ட்ரிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாரும் உள்ள ஓப்பன் தான், ஓப்பன் தான், ஜோன்காக ஓப்பன். நம்ம கண்டிப்பாக வந்து பக்கா ஓப்பன். ஒரு சின்ன பில்டிங் கூட கிடையாது. சைக்கோ காலி, பிஜிஎம்ல வந்து பிஜிஎம் டீம்ல வந்து சைக்கோ கீழே எடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு டீம் அப்படியே ஓடிட்டு இருக்கு, முடிச்சிட்டாங்க கியூபிட் ஹாக்க. ரிஷி ஒன் ஷாட் டீம் முடிச்சிட்டாங்க. இன்சோம்னியா டீம் வந்து கில் எடுத்துட்டாங்க. இன்சோம்னியா டீம் வந்து ஆல்ரெடி வந்து அயன் கேமிங் வந்து கில் எடுத்தாங்க. ஸோ இன்னொருத்தர் கில் எடுத்துட்டாங்க. இது இன்னொருத்தர் ஒன் ஷாட்னு நினைக்கிறேன். ஒன் ஷாட் டீம் டோட்டலாக காலி ஆயிடுச்சு. சாரி, டீம் அவுட் ஆஃப் லவும் டோட்டலாக காலியாக இருக்குது. ஓகே, பாய்சன் டீம் அபிமன்யு கில் எடுத்துருக்காங்க கைஸ். அபிமன்யு கில் எடுத்துருக்காங்க. பிஜிஎம் ரிஷியை ஒன் ஷாட் டீம் வந்து நம்ம இவங்க வெல்ஸ் டீம் கில் எடுத்துருக்காங்க. டிக்ரூஸ் கில் எடுத்துருக்காரு. ஒரு செம்ம அடி பார்த்தீங்கன்னா, என்ன M17 வந்து விழுந்ததா என்னன்னு தெரியல. ஏர்ட்ராப் எதுவும் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இருக்குல்ல ஏர்ட்ராப், ஏதாவது இருக்கு? ஏர்ட்ராப் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஜோனுக்குள்ள போய் தாவி தான் அடிக்கிறாங்க. டவுன் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். வௌ, உள்ட்ரா பீட் வெளியே வந்துட்டாரு, வேற லெவல் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா விர்ஜின் டவுன் பண்ணி விர்ஜினை கீழே எடுத்திருக்காங்க. ரோஹித் மட்டும் இருக்காரு, ரோஹித் மட்டும் இருக்காரு, ரோஹித் டவுன். அண்ட் வெல்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து கீழேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இது வெல்ஸ் டீம் தான் அடிச்சிருப்பாங்க, இல்லை பிளாஸ்ட் அடிச்சிருக்காரு. பெல்ஸ்ட் மூணு கீழே எடுத்திருக்காரு. வெல்ஸ் இது வரைக்கும் கில் கில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணல. ஸோ இன்சோம்னியா டீம் வந்து டோட்டலாக காலியாக இருக்காங்க ப்ரோ. இன்சோம்னியா டீம் வந்து அந்த ஃபைட்டில் வந்து டோட்டலாக காலியாக இருக்காங்க. ஓகே, இன்சோம்னியா டீம் காலி. இந்த ஒன் ஷாட் டீம் இருக்காங்க, ஒன் ஷாட் டீம் இருக்காங்க உள்ற. அண்ட் பிஜிஎம் டீமில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களும் மூணு பேர் இருக்காங்க உள்ற. சைக்கோ மட்டும் டேட்டாக இருக்காரு. ஸோ வெறும் பத்தே டீம் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட பத்து பேர் தான் ப்ரோ இருக்காங்க. இந்த மேட்ச் வந்து நிறைய பேர் சொதப்பி, நிறைய நிறைய டீம் சொதப்பிடுச்சு ப்ரோ கிட்டத்தட்ட. கரெக்ட், கில் அதிகமாக எடுக்கணும்னு மேபி அந்த மாதிரி இது பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஃப்ளைட் பார்த்தனாலேருந்து மேபி எல்லாமே மாறி இருக்கலாம். ஃப்ளைட் பார்த்தது ஒரு ஒரு சைட் ஆஃப் கார்னரில் போச்சு இல்லை? கண்டிப்பாக, அதனால கண்டிப்பாக கண்டிப்பாக. நிதிஷ் வந்து ஸ்கோப்பே இல்லை ப்ரோ, ஸ்கோப்பே எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹெட் ஷாட் இருந்தது, மேலேருந்து ஒரு டீம் வந்துட்டு இருக்குது. ஸோ நல்ல ஒரு குளூ வாலு. ஸோ இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஷாட் டீம் வந்து வேறு டீமோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாய்சன் டீம் வந்து ஒரு ஆள் வந்து கீழே எடுத்துருக்காங்க, டவுன் பண்ணி கீழே எடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது வந்து வெல்ஸ் டீம் தான், வேறு யாரும் இல்லை. வெல்ஸ் டீம் ஓ வேறு லெவல் ஹெட் ஷாட்டு.
வெல்ஸ் ப்ரோ மாதிரி ஓ வெல்ஸ் காலி வெல்ஸ் காலி சோ ஒன் ஷாட் வந்து வெல்ஸ் டீம் வந்து கீழ எடுத்துக்கறாங்க சோ ஒன் ஷாட் வெர்சஸ் பாய்சன் வெர்சஸ் நம்ம பிஜிஎம் சோ பாய்சன் காலி ஒன் ஷாட் வெர்சஸ் பிஜிஎம் சோ இந்த டீம்ல மூணு பேரே ஒன் ஷாட்ல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க ஓ ஹெட் நல்லா போட்டாரு ஹெல்மெட் ஹெல்மெட் காலி ஹெல்மெட் பறந்தது ஹெல்மெட் பறந்தது வுல்ஃப் மட்டும் தான் இருக்காரு ஓ வுல்ஃப் ப்ரோ தப்பு பண்ணிட்டீங்க ப்ரோ ஏறிட்டாங்க முடிஞ்சிடுச்சு ஓ ஹெட் விழுந்தது சோ இந்த வாட்டி வேற லெவல் பண்ணிட்டாரு ஓகே சோ பிஜிஎம் டீம் பாத்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச் புடி அடிச்சிருக்காங்க தேர்ட் மேட்ச்சை சோ வித் 5 6 7 கில்ஸ் எடுத்துக்கறாங்க பிஜிஎம்